வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 5G அலைக்கற்றைகளால் நமது நாட்டிற்கு 35 லட்சம் கோடி வருமானம் வரும் என்று பாரத பிரதமர் திரு மோடி அறிவித்திருக்கிறார். இந்த அலைக்கற்றை ஒதுக்கீடு விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறியுள்ளார். மிகவும் நவீனமான 6G அலைக்கற்றை 2030 பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 ஆண்டுகளில் தொலைத்தொடர்பு துறையில் ஏராளமான புதிய ஆற்றலை உட்புகுத்தியுள்ள நிலையில் தற்போது 3G 4G வேகமாக முன்னேறியுள்ளது. தற்போது 5G மாறியுள்ளது. இந்தியாவில் இணையத்தை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. நாட்டின் பொருளாதார சுமார் $450 பில்லியன் அளவிற்கு 5G தொழில்நுட்பம் பங்காற்றும். 5G தொழில்நுட்பம் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமையான விஷயம். இது இணைய வேகத்தை அதிகரிப்பது மட்டுமல்ல, வளர்ச்சியின் வேகத்தையும் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது. நாட்டில் உள்ள கிராமங்கள் அனைத்திற்கும் 5G தொழில்நுட்பத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். அடுத்த 10 ஆண்டுகளில் நம்மால் 6G சேவையை துவங்க முடியும். 6G தொழில்நுட்ப சேவையை பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறியுள்ளார். பணவீக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொருளாதாரத்தின் சரக்கு மற்றும் சேவை பொருட்களின் மீது ஏற்படும் விலை உயர்வுதான். பணவீக்கத்தால் நாணயத்தின் வாங்கும் திறன் குறையும். பணவீக்கம் மெதுவாகன அல்லது தேக்கமான பொருளாதாரத்திற்கு வழிவகுக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு நமது நாட்டின் பணவீக்கம் 15.1 ஆக உள்ளது. மிகவும் வருந்தத்தக்கதும் எச்சரிக்கை அளிக்கக்கூடியதுமாக இருக்கிறது. இலங்கை, பாகிஸ்தான், அடுத்து இந்தியாவும் இந்த பொருளாதார சிக்கலில் உள்ளது என்று குறிப்பிடத்தக்க வகையில் ரூபாயின் மதிப்பு மிகவும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. கனிம எண்ணெய்கள், அடிப்படை உலோகங்கள், கச்சா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு, உணவுப் பொருட்கள், உணவு அல்லாத பொருட்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் ரசாயனங்கள் மற்றும் ரசாயன பொருட்கள் போன்றவற்றின் விலைகள் முந்தைய ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடும் போது முதன்மையாக அதிகரித்துள்ளது. நமது இந்திய அரசு கோதுமையை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதை தடை செய்துள்ளது. அதற்கு அனைத்து நாடுகளும் வருத்தம் தெரிவித்துள்ளன. அமெரிக்க அரசு இதில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்ப்பதாக கூறுகிறது. இந்திய அரசு முன்பு அறிவித்ததில் சில மாற்றங்களை செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. G7 நாடுகள் இந்தியாவிற்கு ஏற்றுமதி தடையை ரத்து செய்ய வலியுறுத்தியுள்ளன. கோதுமை ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்துள்ள நிலையில் அதற்கு மேற்கத்திய நாடுகள் எதிர்ப்பு வலுத்துள்ளன. நாட்டில் விலைவாசி கடுமையாக அதிகரித்துள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஒன்றாக கோதுமை ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்துள்ளது. ஏற்றுமதியை நிறுத்தி வைப்பதன் மூலம் அத்தியாவசிய உணவு தானியங்களில் ஒன்றான கோதுமை விலையை குறைக்க முடியும் என அரசு கருதுகிறது. இந்த ஆண்டில் 1 கோடி டன் கோதுமையை ஏற்றுமதி செய்ய இந்தியா திட்டமிட்டிருந்த நிலையில் திடீரென அந்த திட்டத்தை அரசு கைவிட்டுள்ளது. ஜெர்மனியில் G7 நாடுகளின் விவசாய அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியாவின் முடிவால் உலகெங்கும் உணவுப் பொருட்கள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர். எல்லா நாடுகளும் உள்நாட்டு உணவு பாதுகாப்பு என்ற பெயரில் ஏற்றுமதியை நிறுத்தினால் உலக அளவில் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு அதிகரிக்கும் என ஜெர்மனி விவசாய அமைச்சர் கெம் ஆஸ்டமர் தெரிவித்தார். உலகிற்கு கோதுமை ஏற்றுமதி செய்வதில் ரஷ்யாவும் உக்ரைனும் முன்னணியில் இருந்தன. போர் காரணமாக இவை ஏற்றுமதியை நிறுத்திவிட்டதால் பல நாடுகளில் அத்தியாவசிய உணவு தானியமான கோதுமைக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த இடத்தை நிரப்ப இந்தியா முன்வந்த நிலையில் தற்போது உள்நாட்டு சூழலை கருத்தில் கொண்டு ஏற்றுமதியை நிறுத்தி வைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வருத்தத்திற்குரியது என்கிறார்கள். கரூரில் ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் செயல்படாததால் 2 நாளில் 100 கோடி வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் நூல் விலையை குறைக்க கோரி நடைபெறும் இந்த போராட்டத்தால் சுமார் 500 கோடிக்கு வர்த்தகம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பருத்தி நூல் விலை உயர்வை குறைக்க வலியுறுத்தி நாளை மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயலையும் திமுக எம்பி கனிமொழியினர் தலைமையில் தமிழக எம்பிக்கள் நாளை சந்திக்க உள்ளனர். அனைத்து எம்பிக்களும் நெசவாளர்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என நேரில் வலியுறுத்த இருக்கிறார்கள். தமிழக அரசு சிசிஐ போல தமிழ்நாடும் தங்களுக்கு தேவையான பஞ்சை கொள்முதல் செய்வதற்கான செயலாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு நல்ல முன்னேற்றமாக கருதப்படுகிறது. ஜவுளி தொழில் நாளுக்கு நாள் நலிவடைந்து வருவதால் பள்ளிபாளையத்தில் விசைத்தறி இயந்திரங்கள் பழைய இரும்பு கடையில் எடைக்கு போடப்பட்டு வருகின்றன. நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் சுற்றுவட்டாரத்தில் 30,000 விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. இதை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏராளமான தொழிலாளர்கள் உள்ளனர். 2 மாதம்
அதிகமாக நூல் விலை ஏற்றத்தால் உற்பத்தியாளர்களுக்கு தினமும் நஷ்டம் ஏற்பட்டு தொழில் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. அடியோடு தொழில் முடங்கியுள்ளதால் ஒரு வாரம் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இங்கு 15 தறிக்கு மேல் உள்ளவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உற்பத்தி செய்கின்றனர். 5 என்ற அளவில் இருப்பவர்கள் தறி வைத்துள்ளவர்கள் தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுவதால் தறிகளை பழைய இரும்பு கடையில் எடைக்கி போட்டு வருவது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலையானார் பேரழிவாளன். 31 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சுமார் 31 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வந்த பேரறிவாளனை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்து தீர்ப்பை வழங்கியுள்ளது. 161வது பிரிவில் முடிவெடுக்க ஆளுநர் தாமதப்படுத்தினால் உச்சநீதிமன்றமே அந்த வழக்கில் முடிவெடுக்க அரசமைப்பு சட்டத்தின் 142வது பிரிவு வழிவகுக்கிறது என தெரிவித்த நீதிபதிகள் பேரறிவாளன் விடுதலை செய்யப்படுவதாக தீர்ப்பளித்தனர். ஆளுநர் முடிவெடுக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது அரசமைப்பு சட்டப்படி தவறு எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோவில் அருகே அமைந்துள்ளது கியான்வாபி மசூதி. முகலாய மன்னர் அவுரங்கசீப் ஆட்சிக்காலத்தில் கட்டப்பட்ட இந்த மசூதியில் இந்து கோவில் இருப்பதாகவும் எனவே இங்கு வழிபட தங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரி 5 பெண்கள் சார்பில் வாரணாசி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட மசூதியில் வீடியோ ஆதாரத்துடன் கள ஆய்வு செய்ய கடந்த வாரம் உத்தரவிட்டது. இதற்கு மசூதி உறுப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததன் பேரில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 3 நாள் நடத்தப்பட்ட இந்த ஆய்வின் முடிவில் மசூதிக்குள் சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாக 5 பெண்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹரிசங்கர் ஜெயின் நீதிமன்றத்தில் தகவல் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து மசூதியில் சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்ட இடத்தை சீல் வைத்து மூட வாரணாசி நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. அதே சமயத்தில் அங்கு இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. கடந்த 24 பிப்ரவரி அன்று ரஷ்யா தனது அண்டை நாடான உக்ரைன் மீது படையெடுத்ததில் இருந்து மொத்தம் 226 தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஐரோப்பாவிற்கான உலக சுகாதார அமைப்பின் பிராந்திய இயக்குநர் டாக்டர் ஹான்ஸ் க்ளூக்கே தெரிவித்தார். மரியுபோல் பகுதியின் கட்டுப்பாடு தற்போது சமநிலையில் உள்ளதாகவும் எனினும் அந்த பகுதியை முழுமையாக கைப்பற்ற ரஷ்யா முயற்சித்து வருவதாகவும் உக்ரைன் இராணுவம் தெரிவித்துள்ளது. 256 உக்ரைன் வீரர்கள் ரஷ்யாவில் சரண். உக்ரைனுக்கு எதிரான போரில் மரியுபோல் நகரத்தை ரஷ்யா கைப்பற்றியதை அடுத்து உக்ரைன் வீரர்கள் அந்நகரில் உள்ள உருக்கு ஆலையில் தஞ்சமடைந்தனர். இவர்களை மீட்கும் நடவடிக்கையில் உக்ரைன் ஈடுபட்டு வரும் நிலையில் 256 வீரர்கள் சரணடைந்து விட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதில் 51 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அவர்களை ரஷ்ய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கீழடியில் நடைபெற்று வரும் 8ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரை 30 முதுமக்கள் தாழிகள் கண்டறியப்பட்டுள்ளன. தொன்மையான மனிதர்களின் இன மரபியல் வாழ்வியல் முறையை அறியும் வகையில் 6ஆம் கட்ட அகழாய்வு கீழடியில் மட்டுமல்லாது அதனை சுற்றியுள்ள கொந்தகை, அகரம், மணலூர் உள்ளிட்ட 4 இடங்களில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொந்தகையில் 2 குழிகள் தோண்டப்பட்டு அகழாய்வு பணிகள் நடந்து வரும் நிலையில் இதுவரை 2 குழிகளில் 30 முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்பு நடந்த 2 கட்ட அகழாய்வை விட தற்போது நடந்து வரும் அகழாய்வில் அதிகமாக முதுமக்கள் தாழிகள் தொடர்ந்து கிடைத்து வருவது தொல்லியல் ஆய்வாளர்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.